பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன், அல்லேலுயா. ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை குறித்த வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை தியானிக்க போகிறோம். Revelation of Messiah from the book of Isaiah. கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக தெளிவாக சொல்லப்பட்ட தீர்க்க வசனங்கள். இஸ்ரவேலின் தேவன் God of Israel 484 தடவை வேதத்தில் இருக்கிறது இஸ்ரவேலின் தேவன் என்று. அதிலே தீர்க்கதரிசி நூல்களில் 174 தடவை இருக்கிறது, 174 டைம்ஸ். ஆக தீர்க்கதரிசிகளின் வார்த்தை தெளிவாக இருப்பதை பார்க்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஓரளவு வார்த்தையே இல்லை. வசனத்தை வாசிக்கிற பொழுது தெரியும். ஏசாயா 7:14 வசனம், ஐசாயா சாப்டர் 7:14. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா 9:6-7, ஐசாயா சாப்டர் 9:6-7, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் அதிகமாக உச்சரிக்கிற வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். For unto us a child is born, unto us a son is given. பாலகன், குமாரன், நன்றாக கவனியுங்கள். லூக்காவில் நீங்கள் பார்த்தால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பரிசுத்த பாலகன், எ ஹோலி சைல்ட், பரிசுத்த பாலகன். அடுத்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சன் ஆஃப் காட், தேவ குமாரன், மாமிசத்தோடு இரத்தத்தோடு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா, பிதாவுடைய ஒரே குமாரன், சன் ஆஃப் காட், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், ஆளுகை, அதிகாரம், அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் வில் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர், சர்வ பூமியின் சர்வ ராஜாக்களின் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7 வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், இஸ் கவர்மெண்ட், அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என அழகா சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க,
his government and peace, there will be no end. 42 ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிந்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார்கள் என்று பார்த்திருக்கிறோம். 120 செய்திகளையா உங்களுக்காக போட்டு இருக்கிறோம். அதில் கடந்த ஆண்டினுடைய செய்திகள் எல்லாம் இந்த ராஜாக்களை குறித்து. 43 ராஜா கர்த்தரா இயேசு கிறிஸ்து, அவருடைய கர்த்தத்துவம், தாவீதினுடைய சிங்காசனம், தாவீதின் குமாரன், தாவீதின் ஊரில் பிறந்தவர், தாவீதின் கோத்திரத்தில் வந்தவர், யூதா கோத்திரத்து சிங்கம். நன்றாக யோசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன், முடிவில்லா ராஜ்யம். ஏசாயா 11:1-5 மூன்று வசனங்கள். ஐசாயா சாப்டர் 11:1-5 முக்கியமான வார்த்தை. நாம் இதற்கு முன்பாக வாசித்த வசனத்தினுடைய ஒரு இன்டர்லிங்க் பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தாவீதனுடைய தகப்பன் பேர் ஈசாய், அவனுடைய மகன் தாவீது. அந்த வம்சத்தில் வந்தவர் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து. 2 வசனத்தை பாருங்க. ஞானத்தையும், முதல் தகுதி, உணர்வையும், the spirit of wisdom and understanding, 2, ஆலோசனையையும், 3, the spirit of counsel, பலனையும், அருளுமாதி பாருங்க, and might. அதுக்கப்புறம் பாருங்க நீங்க, அறிவையும், the spirit of knowledge, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, the fear of the Lord, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணி தரித்திருக்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள் இருக்குமாம். யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆவியானவர், அவர் வருவது நிமித்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு என்ன, ஊழியக்காரர்களுக்கு என்ன, பரிசுத்தாவி வந்தா இதெல்லாம் இருக்கா, ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்காங்களா இல்லையா, இந்த தன்மைகள் எங்கே போய் விட்டது? 5 வசனம், 5, நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சம். நீதியும் இல்லை, சத்தியமும் இல்லை, ஞானமும் இல்லை, உணர்வும் இல்லை, பலனும் இல்லை, அறிவும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. ஆனா நம்ம ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு, பரிசுத்தாவி என்னை நடத்துகிறார், பலப்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம்
உங்களுக்காக வாசிக்கிறேன். முதல் மூன்று வசனங்கள். The Gospel of John, chapter 1. இந்த ஈசா என்னும் ஒரு கிளை தோன்றினு பாஸ்தம் இல்ல, அந்த அந்த வார்த்தையை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி இருக்கு பாருங்க, ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன வசனங்களும் நான் வாசித்த இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய வார்த்தைகளும் நிரூபணமான ஒன்றையா. ஏசாயா 33 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 33 22 வசனம், 22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். காரணம், ஏராளமான அடிமைத்தனத்திற்குள் இருந்து வாழ்ந்து சோர்ந்து போன, இளக்கரிப்படைந்த இந்த மக்களுக்கு ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறான், தேவனுக்கு நீங்கள் அடிமையாகுங்கள். நமது தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை ரட்சிக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார், திராணி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவனைப் போல வேறொரு தேவன் இல்லை. 40 அதிகாரம் 5 வசனம், ஐசாயா 45. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. The voice of wilderness, John the Baptist, 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து முன் தூதனாக ஃபோரன்னர் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தையை தீர்க்கமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 41:4 வசனம், ஐசாயா 41:4. பிந்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். The last part of the words. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. I, the Lord, I am the first, and with the last, I am He. பழையற்பாட்டிலே வார்த்தையாக வெளிப்பட்ட கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே மாமிச பிரகாரமாக வந்த பரிசுத்த பாலகன், தேவகுமாரன், இரட்சகர், ராஜா. அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. 43 அதிகாரம் 11:15, ஐசாயா சாப்டர் 43:11-15. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற
ஒரு அடையாள பெயர் அவருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. I am the Lord and besides me there is no savior. 15th வசனம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். I am the Lord your holy one, the creator of Israel, your king. உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்திலேயே உன்னதமான ஒரு நாமம் அவர் பரிசுத்தர். He is holy one. He alone is holy. He is holy God. உலகத்தில் வேற எதற்கும் யாருக்கும் தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களுடைய கற்பனைகளினால் உருவாக்கப்பட்ட எதற்கும் இந்த பெயர் கிடையாது. கவனத்தில் கொள்ளுங்கள், I am the Lord your holy one. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர். 44:6, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று. I am the first and I am the last. Besides me, there is no God. இதுக்கு முன்னாடி வசனத்தில் வாசித்தோம், there is no savior. இங்க வாசிக்கிறோம், there is no God. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் அண்ட சராசரங்களிலும் பார்க்கிற பார்க்க முடியாத அத்தனை கிரகங்களிலும் தேவனை தவிர இரட்சகரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. ஐயா, ஏசாயா 61:1-3, ஏசாயா சாப்டர் 61:1-3, ஏசாயா 11 முதல் 2 வசனங்களில் அவருடைய புறப்படுதல், அவருடைய தகுதி தன்மையை பார்த்தோம். இந்த வசனத்தில் அவருடைய ஊழிய காரியத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏசாயா சாப்டர் 61 அவருடைய ஊழியத்தை குறித்தும் பரிசுத்தாவியானவர் ஏசாயின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்று எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம், ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறோம், பாவ மன்னிப்பை குறித்து சொல்லுகிறோம், கிடையாது. இன்றைக்கு சபை பின்தங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் எழும்பி பிரகாசித்த சபை மூச்சுக்கும் பேச்சுக்கும் ரட்சிப்பு 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 என்று பேசின சபை, ஊழியக்காரர்களை இன்று அதை மறைமுகமாக பேசுவது, முலாம் பூசுவது போல பூசுவது, முகசுதியாக பேசுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, அடுத்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இன்று வீடு சந்திப்பு இல்லை. இப்படிப்பட்ட மக்களை தேடி போய் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்துவத்தை ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லி ஜெபித்து உற்சாகப்படுத்துவது இன்று குறைந்து கொண்டே வருகிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையவும் கூறவும்,
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். He has sent me. ஆண்டவரை குறித்த வெளிப்பாடையா. இத்தனை வகையான ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் வந்து இதை செய்ய போகிறார் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்திற்குள் நான் போனால் பிரசங்கம் மாறிவிடும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு இனிப்பகத்திற்கு சுவிஸ்டாலுக்கு போறீங்க, எல்லாத்தையும் பார்க்கறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப பிளசண்டா இருக்கு. அப்ப கேக்குறீங்க, எங்க ஸ்வீட் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அவர் டக்குன்னு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருந்தா வாங்குங்கம்பாரு. சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குங்கம்போ. அது போல தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு. ஒரு சின்ன டேஸ்ட், ஒரு டச். நீங்க ஆழமாக வாசித்து பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தையின் நோக்கம், இந்த பிரசங்கத்தின் நோக்கம், கொஞ்சம் உங்களுக்கு ருசி பார்ப்பதற்கு, சில முக்கிய காரியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான். புரிந்து கொள்ளுங்கள், சிங்கம் கெபியில் தான் இருக்கும், குழிக்குள் அடைப்பது கடினமான காரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிங்கத்தினுடைய இருப்பிடம் குகை, கெபி. ஒரு சின்ன குழிக்குள்ள, வலைக்குள்ள அடைக்க முடியாது, அதுவும் அடங்காது. பிரசங்கியார் என்பவர் குறைந்தது 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். ஒரு தலைப்பு எடுத்தா, ஒரு வசனத்தை எடுத்தா. நான் அப்படி பேசக்கூடிய ஊழியக்காரன், குறைந்தது 1.5 மணி நேரம் பேசணும். அப்படின்னா ஓரளவாவது சத்தியம் விளங்கும். அது இன்னும் குறைத்து 1 மணி நேரத்துக்கு வந்து இப்பொழுது 30 நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில் இதை செய்கிறோம். சில நேரத்தில் ஒரு 5-10 நிமிடம் முன்ன பின்ன ஆகும். இது முக்கியமான ஒரு செய்தி என்பதனால் சில நிமிடம் கூடலாம். ஆனால் அதிகபட்சம் 30 நிமிடத்திற்குள் முடிக்க பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான கர்த்தருடைய முதலாம் வருகை குறித்த முன் வெளிப்பாடு. ஆகவே சில நிமிடம் கூடலாம், பொறுத்து கொள்ளுங்கள். இதே வசனத்தை லூக்கா 4 அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய தேவாலயத்தில், நாசரேத் ஆலயத்தில் இதை வாசிப்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். லூக்கா சாப்டர் 4 வேர்ட்ஸ் 16-21. ஏசாயா 61 அதிகாரம் முதல் 3 வசனத்தின் வெளிப்பாடு நிறுவனப்படுவது முதலாம் நூற்றாண்டில் தன்னுடைய ஊழியத்தின் 30வது வயதில் அவருடைய தேவாலயத்தில் நடந்த சம்பவம். இது தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். 30 வயது வரைக்குங்க பைபிள் ரீடிங் அவர் தாங்க பண்ணியிருக்காரு. எப்ப 12வது வயதிலிருந்து எருசலேமில் அங்குள்ள வேத ஞானிகள், நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள்ட்ட பேசுவதை பார்த்த நாசிரியத்து ஜனங்கள் 18 வருடம் அவர் தான் வாசிருக்காரு. ஜபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும்,
பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசி 61 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 3 வசனத்தை முதலாம் நூற்றாண்டு தன்னுடைய 30வது வயதிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது தன்னுடைய தாய் சபை என்று சொல்லக்கூடிய நாசரேத் ஜெபாலயத்திலே அதே வசனத்தை வாசித்து பிரசங்கித்து இந்த நாளில் இது நிறைவேறிற்று என்று சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்க தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இவைகளை உங்களுக்கு சில உதாரணங்களுக்காக எடுத்து காண்பித்தேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஊக்கப்படுத்தின ஒரு காரியத்தை சில நிமிடங்கள் பேசப்போகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 1189 அதிகாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த ஒரு அதிகாரம் ஏசாயா சாப்டர் 53 மிக மிக முக்கியமான அதிகாரம். ஆண்டவருடைய அனைத்து காரியங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் வருகையின் காரியங்கள் அதை சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவேதான் இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். இரட்சகராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த 53 அதிகாரத்தில் 12 வசனங்களுக்குள் 33.5 ஆண்டு கால ஊழியத்தை அப்படியே கொண்டு வந்து விட்டார். அதுதான் ஆவியானவருடைய மிகப்பெரிய அனுகிரகம். சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்வதிலே 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 2-3 வசனங்களுக்குள் இந்த வார்த்தைகள் ஐயா. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிதா இந்த உலகத்தின் பேரில் அன்பு கூர்ந்து ஆதாம் துவங்கி இந்த உலகம் முடிகிற வரைக்கு மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பழையற்பாட்டு மிருக பலியால் நியாய பிரமாணத்தினால் முடியவில்லை என்பதினால், பூரண ரட்சிப்பு கிடைக்கவில்லை என்பதினால், புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த பலியாக நரபலியாக அவருடைய பரிசுத்த ஜீவன் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்காக சிலுவை மரணம், மறந்து விடாதீர்கள், சிலுவை மரணம் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? எருசலேமில் ஏரோது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய சொல்லுகிறார். பிறந்ததிலிருந்தே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். காரணம், யூதருக்கு ராஜா என்று கேள்விப்பட்ட தினம்.
அங்கிருந்து எயிப்துக்கு ஓடி, எயிப்திலிருந்து திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்து நாசரேத்துக்கு போய் 30 வயது வரைக்கையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. சாதாரண ஒரு வாழ்க்கை. அவருடைய குடும்பத்தில் 9 பேர் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி செய்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நடுத்தர குடும்பம் யூத முறைமையின்படி தகப்பனுடைய தொழிலை மகன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தலைமகன் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து யோசேப்பு செய்த தச்சு தொழிலுக்கு உதவியாக இருந்து 30 வயது வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிறார். சரித்திர குறிப்பு நான் சொல்வது, வேதத்தில் இது இல்லை. 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோசேப்பு மரித்து விட்டார் என்றும், 18 ஆண்டுகள் அந்த குடும்பத்தை முழு பொறுப்படுத்து இயேசு கிறிஸ்து தான் தனது 30வது வயது வரைக்கும் நடத்தினார் என்றும் சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. 30வது வயதிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். செங்குத்தான மலை மீது கொண்டு போய் தலைகளாக தள்ளி அவரை கொலை செய்ய நாசரேத்துகிறார். அங்கிருந்து கப்பர்நகூமுக்கு வந்து 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் அவரை பிடித்து கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று யூத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்களின் கூட்டம், யோசித்து பாருங்கள், பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கு கொலை முயற்சி. ஆனால் பிதாவின் சித்தம் சிலுவை மரணம். அதுவரைக்கு அவரை காப்பாற்றி காப்பாற்றி தப்புவித்து தப்புவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார் ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. எவ்வளவு பெரிய அந்த 33.5 ஆண்டு கால ஊழியம். நாசரேத் ஊர் என்பது கலிலேயா தேசத்திலே ஒரு முக்கியமான ஊர். இன்று கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள் இருக்கிறார்கள், அதிகமாக முகமதியர்கள். அதற்கு அடுத்து லாட்டின், கிரீக், கிறிஸ்டியன்ஸ், லத்தீன் பேசக்கூடிய, கிரேக்க மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள். ஆனால் 1வது நூற்றாண்டிலே எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள்? கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி உயரம் ரோம இராணுவம் அங்கிருந்ததையா. அந்த இராணுவ காரியங்களை பார்க்கிற பொழுது அடிமைத்தனத்தின் ஆவியினால் யூதர்கள் அலக்கழிக்கப்படுவார்களாம். காரணம், அந்த ரோம பேரரசு தான் ஆட்சி செய்தது. அடிமை, கொத்தடிமை போல அவர்கள் சொல்லுகிறபடிதான் வாழ வேண்டும், செய்ய வேண்டும். இந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய 30 ஆண்டு கால வாழ்க்கை. அங்கிருந்து கிரேக்க பட்டணங்கள், வர்த்தகம், வியாபாரம், கேளிக்கைகள், களியாட்டுகள், அசுத்தங்கள், அருவறுப்புகள் நிறைந்த மனித வாழ்வு. ஆக மனதை பாதிக்கக்கூடிய, சரீர வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்வுக்கு பெரிய அனுகூலமான காரியம் அங்கு ஒன்றுமில்லை. விரக்தியின் விளிம்பிலே ஒரு தீவிரவாதம். ஆகவேதான் நாசரேத்து ஊரிலிருந்து நன்மை பிறக்குமா? அடிமைகள் போல யூதர்கள் வாழுகிற அந்த பட்டணம், இராணுவ கட்டுப்பாடு, இயற்கை சூழல்கள் எல்லாம் எதிராக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நடந்துதான் செல்ல வேண்டும். 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் என்று. ஆகவேதான் இந்த ஏசாயா வசனத்தின்படி
அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம இந்த காலத்துல ரொம்ப அழகுபடுத்தி ஆண்டவருடைய நாமத்தை வச்சு ஓவியர்கள் வரைந்து கொடுக்கிறாங்க. அப்படி இல்லையா, நீ யோசிப்பாரு. அவர் பிறந்ததிலிருந்து இவ்வளவு பாடு, 33.5 ஆண்டு காலம், அவர் எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, 53:4-5 chapter 53:4-5, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யோசிச்சு பாருங்க நீங்க. By his wounds we are healed. கிட்டத்தட்ட முதலாம் நூற்றாண்டு, AD 32 30-33 வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நடந்த சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா வெளிப்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. சிலுவை மரணம் ஐயா, அடுத்து வாசிக்கிறேன் பாருங்க, அதுல verse 9, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரெண்டு பக்கமும் கழுவர்கள், சாயங்காலம் வராங்க, அவங்க இறக்கணும். ஏன்னா பஸ்காவினுடைய ஆயத்த நாளுக்கு முன்பதாக சிலுவையில் பணம் இருக்கக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு கழுவர்களை கொலை செய்தாங்க. அவங்கள வாங்குவதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அதே மாதிரி வலுக்கட்டாயமாக அவர் உயிரை எடுக்க வேண்டும், வந்து பார்க்கிறான் அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறார். என தேவனுடைய அனாதி தீர்மானம், திட்டம். அப்ப மூணு பேருக்கு யாரும் பாடிய வாங்க அங்க ஆள் இல்லை. என்ன செய்வாங்க, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். என்ன செய்வாங்க, எங்கேயாவது காட்டில் வீசிட்டு போயிடுவாங்க மூணு பணத்தையும். அப்படி ஒரு சூழ்நிலையில அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். என்ன அழகா இருக்குது பாருங்க தீர்க்க தரிசனம். அவர் எப்படி அடக்கம் பண்ணாங்க, இந்த ரெண்டு கழுவர்களை அதுக்கப்புறமே இல்லை, எங்கேயாவது காட்டில் விசாரிச்சுட்டு போயிருப்பாங்க, எங்கேயாவது மலை இடுக்கு, எங்கேயாவது கேபியில் தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அதே நிலைமை இயேசு கிறிஸ்துவுக்கு வர வேண்டிய நிலையில என்ன நடந்ததாம், ஐஸ்வர்யவானோடே யார் ஐயாது, வாசி நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், Yohan 19:38-42 The Gospel of John chapter 19:38-39-42 அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு நியாய சாஸ்திரி நிக்கோதமு. யோசு பாருங்க நீங்க, அருமையாக ஆண்டவருடைய அடக்கம் ஐயா, புது கல்லறை அரிமத்தியா ஊரான் யோசேப்பு, மிக பெரிய பணக்காரன், அறிவாளி, சனகரியம் சங்கத்தில் அவங்க ஒரு அங்கத்தினர், எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவர்,
ஆகவே அவன் சொன்னான் உடனே பிலாத்து அந்த பிரேதத்தை கொடுக்க சம்மதித்துட்டான். அவர் வாங்கி கொண்டு வந்து ஒரு கனவான ஒரு பிரபுவான யூதனை எப்படி சுத்திகரித்து அடக்கம் பண்ண முடியுமோ, நியாயசாஸ்திரியாகிய நிக்கதோமோ அடக்கம் பண்ணி இன்று வரைக்கு அது மகிமையுள்ள கல்லறையாக இருக்கிறது. சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை இல்லாதபடி சிங்காசனம் இல்லை, மறந்து விடாதீர்கள். உபத்திரவங்களும் பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயித்தவர்களே பரலோகம் போக முடியும். சும்மா கை தட்டிட்டு ஆவியில நிரம்புறோம் அல்லேலியான்னு சொல்லிட்டு தோத்திரம் போட்டுட்டு காணிக்கையை கொடுத்துட்டு கர்த்தரை ஏமாற்ற முடியாது ஐயா. இன்னைக்கு அதுதான் அதிகமாக நடக்கிறது. அங்க அசவிகளினால் ஆவியானவரை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. ரட்சிப்பிலும் பரிசுத்தத்திலும் பாடுகள் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்தித்தார். இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நித்திய நித்தியமாய். அவர் வழியில் வருகிற நாம் சிலுவைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். அனுதினமும் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் சிலுவை நாம் சுமந்தால் நித்திய நித்தியமாய் சிங்காசனம் நம்மை சுமக்கும். ஐயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக மூன்றாம் திரித்துவத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து பார்த்தோம் ஐயா. அது அப்படியே நிறைவேறி 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. உம்முடைய வார்த்தை மாறாததையா. காரணம், நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர். உம்முடைய வார்த்தையும் மாறாத வார்த்தை. உம்முடைய பிறப்பிலிருந்து உயிர் தெழுந்து நீர் சொல்லுகிற அந்த சிலுவை மரணம், உம்முடைய அடக்கம் செல்ல செழிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, எப்பேற்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை! அது நிறைவேறி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டதையா. அதே தீர்க்க தரிசி ஏசாயன் மூலமாக, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவிகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 2வது வருகையின் முடிவல்லவா? நீர் வரப்போவதற்கு முன்பதாகவே, 2வது வருகைக்கு முன்பதாகவே இந்த வாக்கு வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். அதோடு கூட ஐயா, இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும்
தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரார் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஐயா, நியாய தீர்ப்பு சுவாமி, ராப்சர் ஆர் சீக்ரெட் கம்மிங், தென் செகண்ட் கம்மிங், ஓவரால் ஜட்ஜ்மெண்ட், த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பு. எவ்வளவு தெளிவாக ஐயா வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஒரு 850 ஆண்டுகளுக்கு முன்பதாக, காரண வெளிப்படுத்தல் 100 ஆண்டில் எழுதப்பட்டது, 1st century கடைசியில் ஏசாயா 750 ஐயா, 2 வருகையை குறித்து ஆங்காங்கு சில வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்ளாத பள்ளி, தெரிந்து கொள்ளாத பள்ளி, அந்தகாரத்திற்குள் கிடக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் ஐயா, இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரன் கூட இதை உச்சரிக்கவில்லையே, ஆண்டவருடைய 2 வருகை குறித்து இந்த வழியிலே ஜெபிக்கிறோம் ஐயா. இவ்வளவு தெளிவாக இப்பொழுது நாங்கள் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 2750 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1st வருகையை குறித்தும் 2 வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஏசாயாவின் மூலமாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஐயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வெளிப்படுத்தி அதை எங்களுடைய காலத்தில் அந்த ரகசியத்தை முழுமையாக வெளிப்படுத்தின விசேஷம் என்று 22 அதிகாரங்களில் 404 வசனங்களில் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டே 1900 வருஷம் ஆகிவிட்டதையா. இன்னும் நிர்விசாரமாக இருப்போம் என்றால் நியாய தீர்ப்பில நாங்கள் தப்ப முடியாதையா. இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தை வாசிக்காதது, தியானிக்காதது, பரிசுத்தாவியானவரை துணை கொண்டு அதை கற்றுக்கொள்ளாதது, சத்தியத்திற்கு சாட்சியாக வாழாதது எங்களுடைய தவறையா. எங்களுடைய வாழ்க்கையின் சறுக்கல்கள், பின்மாற்றங்கள், இன்னும் சொல்ல போனால் அது பாவம் சாமி நாங்கள் செய்தது. மன்னியும், மன்னியும், மன்னியும் சாமி. வேதத்தை வாசிக்காதது, வேதத்தின்படி நடக்காதது, வேதத்தை நம்பாதது, விசுவாசிக்காதது பாவம் ஐயா, பாவம், 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 மிகப்பெரிய பாவம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்துவது, அலட்சியப்படுத்துவது, நம்பாதது, மனித கற்பனை ஞானத்தினால் எதிராக பேசுவது, வசனத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள் தேவனுக்கு துரோகிகள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை அழித்து போடுவீர், மிதித்து போடுவீர் என்று. இந்த பயங்கரமான ஆக்கினைக்கு எங்களை விடுதலையாக்கும் ஐயா, விடுவிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்கு செய்திருக்கிறீர். முன்னேற்பாடாக, முன்னறிவிப்பாக, முன்னெச்சரிக்கையாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு தெளிவாக, 2 வருகையும் அங்கங்கு வைத்திருக்கிறீர் ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு இந்த சத்தியத்தை கற்றுத்தாரும் ஐயா, கற்றுத்தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் இது ஒரு துவக்கமாக, இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த வேதாகமத்தை தெளிவாக கற்று ஆவியானவருடைய அனுகிரகத்தை பெற்று இந்த யூடியூபினுடைய செய்தி 121 ஐயா இதோடு சேர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டு இன்னும்
மிகப்பெரிய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உபதேசிகள் இருக்கிறார்கள் ஐயா. அந்த சத்தியத்தையும் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் முன்னேற வேண்டும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பரிசுத்த ஜீவியத்தை தாரும் ஐயா. 24 மணி நேரம் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ, சிங்காசனத்தை விரும்புகிற நாங்கள் முதலாவது சிலுவை எடுக்க வேண்டும் ஐயா. சிலுவை இல்லாதபடி சிங்காசனம் இல்லை. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கு சிலுவையை நாங்கள் சுமக்க வேண்டும். முடிவோ சிங்காசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேள், பிதாவே.